ஹாப்பி மார்னிங்கு மைட்ரேஸ் இந்த எல்லாருக்குன்னு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோடு சேலஞ்சில் MYTRADEC பார்த்துட்ருக்கோம். அதனை பற்றின விவரங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஃபர்தராக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா, மணி அடிக்கும். ஓகேவா? ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போயிடலாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அதிகப்படியான பயம் இல்லை, அதிகப்படியான நம்பிக்கை, தைரியம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதிகப்படியான நம்பிக்கை இருக்கிறதும் அதிகப்படியான பயம் இருக்கிறதும் மார்க்கெட்டுக்கு ஆகாதுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான தைரியம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட பணம் இருக்கும், கம்பெனி சைடில் லிமிட் கொடுத்துருவாங்க, நம்ம ஒரு ஆர்டர் போடுவோம். அந்த மாதிரி பண்ணவும் கூடாதுங்க. ஏன்னா அது அதிகப்படியான தைரியம் சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக அதிகப்படியான முட்டாள்தனம் தான் சொல்லணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒருத்தட்ட ஒரு கேபிட்டல் இருக்கும். என்னடா இவங்க, நான் இவ்வளோ கேபிட்டல் நான் இத்தனை நாள் மெகா பண்ணிகிட்டு இருந்தேன், இத்தனை தினி மினி பண்ண சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணும். சரிங்களா, ஆனால் எதுக்காக பண்ண சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம கை பக்குவம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் நம்ம இப்போ சலூனுக்கே போகிறோம், நம்ம முடி வெட்டிக்க முடியுமா? நம்ம முடி வெட்டலாங்கிறதுக்கு சிசர் நம்ம கையில் இருக்குது, முடியும் நம்ம தலையில் இருக்குது, நம்மளை வெட்டிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரி அவங்கவுங்க அதை செய்யணுங்கிற மாதிரி தான். அப்போது நீங்கள் அதை பழகணுன்னா டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து, நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்திட்டு அதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இது நல்லா இருக்கா அப்படின்னு செஞ்சு பார்க்கணும். அதுக்கு தான் 5 நாள் ஃப்ரீடம் முதல்ல. அந்த 5 நாளில் நீங்கள் நல்லா பழகிட்டு வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதை விட்டு போய்ட்டு இவங்க சொல்கிறாங்க இந்த லெவலுக்கு மேலே போகும், இந்த லெவலுக்கு மேலே வரும், ஓகே நாங்கள் என்ன வேணால் 1008 போய் சொல்லுவோம். அதை நீங்கள் வந்து உங்கள் நாலேஜுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. அந்த அதிகப்படமான தைரியத்தோடு பண்ணலாம். ஆனால் ஸ்டாப் லாஸும் போடாமல் பண்ணுறீங்க, அது ரொம்ப தவறான விஷயங்க. ஏதோ ஒரு விஷயத்த சொன்னால் ஒரு அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் போட்டு எப்படி டிரைவ் பண்ணுது, இது மந்த்லி எவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிரைவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டு காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் ஒரு 1:1 சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் லாங்காக போக முடியும். அப்புறம் அதிகப்படியான பயம். அதிகப்படியான பயம் என்னென்னா, மார்க்கெட்டுக்கு வெளியே இருந்தே பார்த்துட்ருப்பாங்க. என்ன பார்த்துட்ருப்பாங்க? ஷோ சே, என் கையில் காசில் இன்றைக்கி மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் இப்போ நான் அதை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அதுவும் ரொம்ப தப்புங்க. ஓகே, பயந்து 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 வெளியே நின்று பார்க்குறது. மார்க்கெட் ஒன்றுமே சொல்லியே, நீங்கள் இவ்வளோ தான் கேபிட்டல் போடணுன்னு எதுவுமே ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணலையே. ஒரு 3000 ரூபா இந்த பண்ண முடியுங்கிறத நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்ச, நாட் ஈவன் MYTRADEC.COM எதுவுமே பேசலைங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அந்த விஷயத்த நீங்கள் உங்கள் மணி மேனேஜ்மெண்ட் என்ன, அது எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது, நமக்கு ஒரு லாஸ் எவ்வளோ, நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ, நான் டெய்லி பண்ண எவ்வளோ வருது, நீங்கள் பார்க்குற விஷயத்த ஒரு மினி பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அந்த பயம் போகும். அப்போது ஒரு தெளிவான நோக்கம் தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அதனால் பயப்படவும் வேண்டாம், அதிக தைரியமும் வேண்டாம். தைரியமாக இருக்கணும் எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது, பழக்கப்பட்டுருச்சு. சரிங்களா, இது பண்ணால் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தைரியமாக பண்ணலாம். அதுதான் தைரியம். சரிங்களா, அதே மாதிரி இந்த பயம் அதே மாதிரி தான். அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு மினி பண்ணுங்கள், ஒரு 2 ஷேர் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன மார்க்கெட்டில் பண்ணக்கூடாதுங்கிறாங்களா? ஒரு ஷேர் யாராச்சும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அந்த ப்ரோக்கர்னாச்சும்? அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்த நம்ம அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்டில் வந்து கரெக்டாக பண்ணுங்கிறது தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் ரொம்பவும் பயப்படாதீங்க, ரொம்ப தைரியமாக இருக்காதிங்க. எங்கிட்ட பணம் இருக்குது, நான் லாட் போடுவேன், 10 லாட் 20 லாட் போடுவேன் அப்படிங்கிறதும் தப்பு. சரிங்களா, அப்படி போடாமல் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்கள். நம்ம ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும், அதை ப்ரொசீட் பண்ணணும், அதனால் ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், அந்த ப்ராஃபிட்டு நிரந்தரமாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே போதுங்க, மார்க்கெட்டில் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். சரிங்களா, நம்ம கான்செப்ட் போயிடலாம். லாஸ்ட் இந்த 10 டேஸ் என்ன நடந்ததுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று மறந்துட்டீங்க. ஓகே, இந்த கான்செப்ட் போகிற முன்னாடி இது வந்து என்னோடய வியூ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, இது இப்படி பண்ணலான்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 100 நாளுங்கிறது இங்கே இப்போ வந்து தான் பண்ணணுன்னு கிடையாது. எப்போ வந்தாலும் மார்க்கெட்டுக்கு பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதாவது என்னோடய விஷயம் என்னது, MYTRADEC.COMங்கிற ஒரு விஷயம் வந்து என் கையில் இருக்குது. அதனால் அதை நான் நல்லா தெரிஞ்சுட்டேன், புரிஞ்சுட்டேன், பண்ண முடியுதுன்னு நான் பண்ணுறேன். இந்த கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இது என்னோடய வியூ. இப்போ இந்த கான்செப்ட்டு என்னோட வியூக்கு நீங்கள் வரோம்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணி போகணும். ஹேண்டில் பண்ணி போகலாம்னா என்ன பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லைவ் ட்ரேடில் ஒரு மினி பண்ணுங்க, 2 மினி பண்ணுங்கள், பண்ணி ஒரு கான்ஃபிடன்ட் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால எந்த ஒரு விஷயம் நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னால் நம்ம வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்க விஷயமாக இருந்தாலுமே அதை தெளிவாக ஒரு நீங்கள் போட்டிங்கன்னா போட்ட மாதிரி இருக்கும். அந்த ஆர்டர் போட்டால் அந்த ஆர்டர் அவ்வளோதான், அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாது. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க இது பை ஆயிடுச்சு, செல் ஆயிடுச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்தெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. நான் இந்த வேலையை செய்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கணும். இதுக்கு வந்து மைட்ரேட்சி தான் வேணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற பிவோல் கார்டு எடுத்து வேலை செய்யலாம், கேம்பில் எடுத்து வேலை செய்யலாம். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பற்றி எனக்கு தெரியாதுங்க, அதனால் இண்டிகேட்டர்ஸ் பற்றி நான் ஸ்பெசிஃபிக் பண்ண விரும்பலை. நிறைய ஸ்ட்ராட்டஜி உண்மையாலுமே நல்லா இருக்குதுங்க. நிறைய பேர் நல்லாவும் சொல்லித்தராங்க யூடியூப்பில், நாங்கள் மட்டும்தான் கிடையாது, இல்லை நிறைய பேர் நல்லாவும் சொல்லித்தராங்க. ஏதோ ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கங்கிறது தான் எங்களோட விஷயம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை என்னோடய வியூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அது நீங்கள் புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு நான் என்னோடய வியூ இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு வியூ க்ரியேட் ஆகும். அந்த வியூவை கரெக்டாக பிடிச்சிக்கங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஓகேங்க, கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்றைக்கி தேதியில் நம்ம இந்த பிக் பாஸ் சேலஞ்சில் நம்ம போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி லாஸ்ட் 10 days பார்த்துருக்கோம், 6160 ப்ளஸில் இருக்குது, சரிங்களா? 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னிலேருந்து எப்படி போயிட்டுருக்குன்னு நம்ம பார்த்துலாம், ஓகேவா? ரொம்ப பேசணும் இல்லைங்க, உங்கள் ஃபோன் நிறைய வருது. அது ஃபோன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய லாஸுங்கிறாங்க. அதுக்காக மட்டும்தான், ஏன்னா நீங்கள் எங்கிட்ட பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் தெளிவாக பண்ணுங்கிறதுல நான் குறிக்கோளாக இருக்கேன், சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாது, அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஓகே, இதில் வந்து 50 minutes கேண்டில் நமக்கு க்ளோஸ் ப்ரைஸ் எடுக்கணுங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனணும் ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50 minutes க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்து நம்ம பண்ணணும். இது நான் பல வீடியோவில் சொல்லிட்டு இருந்தாலும் புதுசாக கேட்குறவங்க சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெளிவாக இருக்கும். தெளிவாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, 50 minutes கேண்டில் ப்ரைஸ் எடுக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? அப்புறம் இந்த சேனலை பற்றி எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நாங்கள் கொடுத்துருப்போம், சரிங்களா? அந்த லிங்க் வழியை போய் எல்லாமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், சரிங்களா? எதையும் கட்டாயம் கிடையாது, எதுவும் கட்டாயப்படுத்தியும் பண்ணுறது கிடையாது, எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும். 50 minutes கேண்டில் ப்ரைஸ் வச்சுட்டு இதை இன்புட் எடுத்துருங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த இன்புட் எடுத்துங்க 3943, சரிங்களா? இன்றைக்கி தேதி 15, ஓகேவா? நம்ம இன்றைக்கி எத்தனை நாள் வருது அது ஃபுல்லாக பார்த்துலாம். 5 நம்ம மைட்ரேட்சி கால்குலேட்டர் போயிடுங்க. மைட்ரேட்சின்னு என்னென்னு பார்த்துட்டே போயிடலாமா? மைட்ரேட்சிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, என்ட்ரலி டிஃப்ரெண்ட் வே மேத்தமெட்டிக்கல் மெத்தடு. கேன் கிடையாது, கேம்பில் கிடையாது, எலியர் கிடையாது, பிவோட் கிடையாது. 369 அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் ஆகுது. இதனை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். எங்கெங்கே இன்புட் எடுக்கணும், என்னென்ன பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். இதை நீங்கள் படித்து இன்ஸ்டால் பண்ணும்போதே கேட்கும், ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு போங்க. அப்புறம் இது நம்ம டிஸ்க்ளைமருங்க, இதில் 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். நாங்கள் ப்ராஃபிட் ஷேரிங் பிஸ்னஸோ கமிட்மெண்ட் பேஸ் பிஸ்னஸோ பண்ணுறதில்ல. வெளியே புரோக்கர் சைடும் நம்ம ஆப்பு வாங்குகிறாங்க, நிறைய சப் புரோக்கர்ஸு, இல்லை நிறைய புரோக்கர்ஸ் வந்து ஃப்ரீ புரோக்கரேஜ் எல்லாம் தராங்க, அவங்களாம் வாங்குகிறாங்க. அவங்க யாராச்சும் இதை வாங்கிட்டு கமிட்மெண்ட் பேஸ் பிஸ்னஸோ இல்லை ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணாலும் நாங்கள் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, ஓகேங்களா? இது ஒன்லி ஃபார் கால்குலேட்டர், நீங்கள் கைட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, சரிங்களா? ஓகேங்க, இதில் எங்கள் வெப் இருக்கும், எங்களை பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும், சரிங்களா? ஆப் லிங்க்கும் இதில் இருக்கும், டவுன்லோட் லிங்க்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ டெலகிராம் லிங்க், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனலுங்க. இதில் வந்து மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம், சரிங்களா? அப்புறம் டெய்லி 2 calls கொடுப்போம், சரிங்களா? அது இல்லாமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் இதில் ப்ரெசென்ட் பண்ணுவோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் போயிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் எங்கள் யூடியூப் சேனல் முக்கியமாக சொல்லணும், ஏன்னா எவ்ரி வீடியோ இன்செக்ஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்காக எவ்ரி வீடியோவும் நாங்கள் இன்செக்ஷனாக போடுறோம், சரிங்களா? இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் போயிட்டு ஹோமில் போயிட்டு பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் உங்களுக்கும் இதே மாதிரி தான் வியூ ஆகும். இதில் பார்த்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இதில் எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸும் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இதில் என்எஸ்சி பண்ணால் என்எஸ்சி சம்மந்தமான வீடியோ கேளுங்க, எம்சிக்ஸ் பண்ணால் எம்சிக்ஸ் சம்மந்தமான வீடியோ கேளுங்க, உங்களுக்கு எது இருக்கோ அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி பார்னு ஒன்று இருக்கும், இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வீக்லி லெவல்ஸ் மந்த்லி லெவல்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருப்போம், சரிங்களா? இதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி லெவல் மெட்டல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் என்னது அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் லிங்க். நாங்கள் சொல்லித்தர விஷயத்தில் எதாவது டவுட்டுன்னா நம்ம கஸ்டமர் சப்போர்ட் டீமே எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகேங்க, இது 10 members டீமுங்க. இந்த ஆப் ஃப்ரீயாக கிடைக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காதுங்க, இது காசு தாங்க. ஆனால் பெரிய தலையில் கை வைக்கிற காசு கிடையாது. 3000 ரூபா ஒரு ஆப்பு தான் எனக்கு 1000 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 1000 ரூபாய்க்கு வேண்டி ஒர்க் பண்ணுறதில்ல. ஓ, அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்ன நம்ம ஆப் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா இந்த லோகோவோட இருக்கிறது இருக்குங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா இந்த லோகோவோட MyTradec லோகோவத்தில் இந்த லோகோ இந்த லெட்டரோடு இருக்கும். அப்படி பண்ணும்போது மறக்காமல் MyTradec5ங்கிற கோடை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் எல்லா மெனுலும் போய் பாருங்கள். எல்லா மெனுலும் போய் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மெனுவில் நிறையா இருக்குது. அந்த மெனு வரிசையில் பார்த்தீங்கன்னா நிறையா இது கொடுத்துருக்கோம் பாருங்கள். மினி சர்வர் எல்லாமே, பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்துடும். மை ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் ஃப்ரெண்டு கொடுக்குறீங்க, அது உங்கள் கோடு எல்லாமே வந்துடும். இந்த மை ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியமானது. இதுதான் என்னோடய கோடு சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணால், உங்களுக்கு ஆக்டிவிடேட் எவ்வளோ இருக்குது எல்லாமே இதில் இன்ஃபர்மேஷன் வந்துடுங்க சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பார்ட் சொல்லி முடிச்சுட்டு நேராக ப்ராஜெக்ட் போயிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்வைட் ஃப்ரெண்டு கெட் 1 day ஃப்ரீ. 5 நாள் தான் ஃப்ரீடமாக தரேன். அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட்டை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் இன்வைட் ஃப்ரெண்டு கொடுக்கலாம். இன்வைட் ஃப்ரெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் வரும். இந்த இதில் நீங்கள் எதில் வேணால் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணலாம். அவரு எனக்கு இப்படி MyTradec.5 வந்திருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிக் கோடு வந்துடும். அந்த கோடு வச்சு அவங்க லாகின் பண்ண வச்சு தான் பண்ண முடியும். அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃப்ரெண்டுக்கு 1 day ஃப்ரீ. அதில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் 3000 சொன்னாலையா, அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கு 100 ரூபா ஆஃபர் கிடைக்கும். லைஃப் டைம் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் ஆப் காஸ்ட் நீங்கள் பே பண்ணிட்டு உள்ளே வந்துக்கலாம். லைஃப் டைம் ஃப்ரீ. அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது சரிங்களா. என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா இந்த லிங்க் வழியில் போயிட்டிங்கன்னா நாங்கள் டைப் வச்சுருக்க அலைஸ் ப்ளூ, நாங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் அலைஸ் ப்ளூவோட டீட்டெயில் வரும். பெஸ்ட் ப்ரோக்கரேஜ் அவார்டு வாங்கியிருக்குது, எனர்ஜி அவார்டு வாங்கியிருக்கு 2017-18 2006லேருந்து இருக்குது. NSE MCX ரெண்டுமே பண்ணுறாங்க சரிங்களா. ஓகே, ஏன்ட்டு மொபைல் ஆப் தராங்க, டெஸ்க்கு தராங்க, வெப்பு தராங்க, 3ம் தராங்க. ஏன்ட்டு மெட்டான்னு 1 தராங்க, அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ப்ராக்கெட் ஆர்டருக்கு 20 times லிமிட்டும், அப்புறம் இது கவர் ஆர்டருக்கும் உங்களுக்கு 20 times லிமிட் போகும். நார்மலாக 12 times லிமிட் போகும் சரிங்களா. ஈக்குட்டிக்கு ஆல்மோஸ்ட் 20 times எபோ லிமிட் போகும். இத்தனை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணுன்னா இந்த லிங்க் வழியாக நீங்கள் போய்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற கிளைண்ட்டுக்கு 1 time பேமெண்ட் வாங்கிட்டு நாங்கள் லைஃப் டைம் ஃப்ரீயாக தரோம் சரிங்களா. ஓகேங்க, அவ்வளோதாங்க. நிறையா ப்ராஜெக்ட் போயிடலாம் பாருங்கள். இதில் எல்லாமே டீட்டெயில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, கஸ்டமர் ஆப். இப்போ நம்ம 5 நிமிஷம் இன்புட் எடுத்துகிட்டு நம்ம ட்ரேட் பண்ண போயிடலாம் சரிங்களா. கடைசி 10 நாள் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாட் ஈவன் இன்னையிலேருந்து நான் முதல்ல பண்ணங்கேட்டி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நாட் ஈவன் வந்து இது நீங்கள் எப்போ வந்தாலும் பண்ணலாம். நான் சொல்லித்தர மாதிரி பண்ணால் என்னோடய வியூவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இது என்னோடய பர்சனல் வியூ மட்டும்தான். இதில் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதோ உங்கள் தனிப்பட்ட விஷயம் சரிங்களா. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ கூட நினச்சிக்கோங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ கூட நினச்சிக்கோங்க சரிங்களா. ஓகே, இதுக்காக வேண்டி நீங்கள் பிடிச்சிருந்தா பண்ணால் போதும், எந்த கட்டாயம் கிடையாது. பிடிச்சிருந்தா மட்டும் வந்தீங்கன்னா போதும், ஃபோன் பண்ணால் போதும் சரிங்களா. இதில் இன்றைக்கி இன்புட் எடுக்கணுங்க. 50 minutes க்ளோஸ் ப்ரைஸ் இன்புட் எடுக்கணும். இப்போது ட்ரெண்டு சேஞ்ச் ஆனங்காட்டி நம்ம சின்ன சேஞ்சஸும் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன சேஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். 3943 சரியா, 3943ங்கிற விஷயம் கொடுத்துட்டு இன்புட் கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்துருங்க. கால்குலேட் கொடுத்தது இதில் கேட்கும் லெட்டு, ஜிங்க், அலுமினியம், கோல்டு, சில்வரில் நார்மல் வால்டைல், நார்மல் வால்டைலாக ஹை வால்டைலாம் உங்களுக்கு கேட்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் NCDX ப்ராடக்ட்டு க்ரூட் ஆயில் ஹை வால்டைல் அப்படின்னு சொல்லுது சரிங்களா. நாங்கள் ஒவ்வொரு இது ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். அந்த நாங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹை வால்டைல் கால்குலேட் சரிங்களா. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. இந்த பை அபோ செல் பிலோன் 2 வரும். பை அபோ செல் பிலோன் வரங்கேட்டி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம், இது ஆல்ரெடி எல்லாமே கொடுக்குறதானே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இது ஒரு நியூமரிக் மெத்தடு 369. இந்த பை அபோனா உங்களுக்கு புரியுங்கிற தாட்டுக்காக அந்த டைட்டில் வச்சுருக்கமே ஒழிஞ்சு இது வந்து ஒரு ரெகுலராக ரெகுலராக கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ பை அபோ அப்படின்னா அந்த ரேட்டுக்கு மேலே பை அபோங்கிறது உங்களுக்கு புரியும், அதுக்காக கொடுத்துருக்கோம். பாருங்கள் இப்படி வந்துருச்சு. முதல்லலாம் 19 பாயிண்ட்லேருந்து இப்போ 21 பாயிண்ட் வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன், இது டிஃபால்ட்டாக யாரும் பண்ண வேண்டாம். நான் கடைசியில் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஆனால் இதை காலையில் நான் கொடுத்தாச்சு, காலையில் 9:17 கொடுத்தாச்சு, பார்த்துக்குங்க. 9:17 கொடுத்தாச்சு. 53 ஸ்டாப் லாஸு, 54 ஒரு பாயிண்ட் ட்ரிகர் பாயிண்ட் வைக்கணும், 54 தான் ஸ்டாப்பு. ஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 53 தான். எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். 33 கீழே செல்லு, ஓகேங்களா. 33க்கு மேலே கீழே வந்து நிற்கக்கூடாயில் செல்லாகும் இருக்குது, செல்லாகி நிற்கிது. 28 வரைக்கும் தான் வந்திருக்கு, ஓகே சரிங்களா. இன்றைக்கி டே இப்படி ஓடிட்டுருக்கு, சரிங்களா. இன்னி ஃபர்தராக என்னென்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்துலாம். இதாங்க காலம். இன்றைக்கி வந்து செல்லாகி கூடாயில் நிற்கிது. ஸோ டார்கெட்டும் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. நான் நேற்றுலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து 3 என்ட்ரியாக ஸ்ப்ளிட் பண்ணி போகணும். அதே வந்து 2 லாட் நீங்கள் ஒர்க் பண்ணணும், சரியா. டபுள் லாட்ஸ் ஒர்க் அவுட் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கூடாயில் வந்து இப்போ ஃபாஸ்டேக்குக்கு மாறி இருக்குது. அது எப்படி ஃபாஸ்டேக் மாறி இருக்குது நீ சொல்கிற அப்படின்னா, எங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்குங்க. அதனால தான் எவ்ரி வீடியோஸ் நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா. 4200, 4050, நேற்று விழுந்தது இல்லையா, 4009 வச்சுட்டு இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, சரிங்களா. 4800 இது சப்போர்ட் ஆகலாம், இது ரெசிஸ்டன்ஸ் ஆகலாம், சொல்ல முடியாது. ஆனால் இந்த 4 லெவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டேக்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 150 பாயிண்ட் டு 120 பாயிண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நமக்கு தேவை என்னென்னா ஒரு நாளைக்கு 20 பாயிண்ட் பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. அப்போது ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்றோட இன்புட் கொடுத்துடலாமா. நேற்று என்ன நடந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக போயிடலாங்க. நேற்று என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தலாம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓடிட்டுருக்கு, செல்லாகி நிற்கிது, ஓகேவா. இப்போ வந்து 3901, சரியா. இன்றைக்கி தேதி நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தேதியிலேருந்து நம்ம அடுத்த ரெஃபரன்ஸ் பார்க்கணும். இன்றைக்கி தேதி என்ன, 5ஆம் தேதி, சரிங்களா. 5ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம அடுத்து பார்க்கணும். நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் எக்ஸலில், இது ரெக்கார்டிங் இல்லை. அதனால் இப்போ வந்து நம்ம இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பேஸ் எடுக்கணும், சரிங்களா. 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பேஸ் எடுக்கிறீங்க. 3901, 2000, இந்த நம்பர் அந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3901 கால்குலேட்டு, ஹை வால்டைல் கால்குலேட் கொடுத்துருங்க. ஸ்கிரிப்ட் சென்டர் சக்ஸஸ்ஃபுல்லி 10 டேஸ் நம்ம லைனாக பார்க்க போகிறோம். 3 என்ட்ரி பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஒரு மினி பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ 2 மினிக்கு வந்திருக்கோம். இப்போது நம்ம லைனாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மினிக்கும் 30 பாயிண்ட் டார்கெட் வெயிட் பண்ணுங்கள். இது கீழே செல்லுங்க. 31 பாயிண்ட், 21 பாயிண்ட் மாறிச்சு, 31 பாயிண்ட்ஸ். அதான் மார்க்கெட் ஏறாரு அது மாறும்னு சொன்னாலையா, அந்த மாதிரி தான். இப்போ 3890. இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரி அப்படின்னா 3 ஸ்டெப்பு நோட் பண்ணிக்கங்க. இது ஃபஸ்ட்டு 10 டேஸில் பண்ணோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் நார்மல் வால்டைல் ஆச்சு, அதனால் 2 என்ட்ரி பண்ண சொன்னோம். இப்போ மார்க்கெட் வந்து ஹை வால்டைல் இருக்குது, அதனால தான் ரெகுலர் வீடியோஸ் பாருங்கன்னு சொல்கிறோம், சரிங்களா. ரெகுலராக எங்களோட காண்டாக்ட் வச்சுட்டா உங்களுக்கு எல்லாமே தெரியும். 4200, இது 3600 கட்டார வரைக்கும், 4200 கட்டார வரைக்கும் கூடாயில் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டாகில் இருக்குது. இந்த நம்பர்லாம் ரொம்ப ஸ்பீடாக கிடக்கும், சரிங்களா. இந்த நம்பர் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பண்ணி 4200, 4050, அப்புறம் 3800, 3600, 3200, இங்கே மட்டும் ஓவர் கேப்பாக இருக்கும், சரிங்களா. அப்போ தான் இந்த இடத்துல பயங்கர மூவ்மெண்ட்டாக இருந்தது. இது கீழே இருக்கப்போ நம்ம நார்மல் வால்டைல் பார்த்தோம், உங்களுக்கு தெரியும், சரிங்களா. இந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு நாளைக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது மேலே போயிட்டுருக்கோம். இப்போ 50க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 200 வரைக்கும் போகும். 200க்கு மேலே கொஞ்சம் நாளைக்கு நார்மல் வால்டைல் இருக்கும். அப்போ நம்ம 2 என்ட்ரி பண்ணணும். இப்போ வந்து 3 என்ட்ரி நம்ம பண்ணணும், சரிங்களா. 3 என்ட்ரி எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பையப் ஆயிடுச்சுன்னா 30 பாயிண்ட் போயிடுச்சுன்னா டார்கெட் முடிஞ்சது, ஸ்டெப் 1 முடிஞ்சது. பை இங்கே இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் பையப்போ செல்ஃபில் ஆகும். பையப்போ ஆகி 30 பாயிண்ட் போயிடுச்சுன்னா டார்கெட் முடிஞ்சிடும். சப்போஸ் செல்ஃபில் ஆச்சுன்னா, செல்ஃபில் ஆச்சு 30 பாயிண்ட் வச்சுன்னா டார்கெட் முடிஞ்சிடும், ஸ்டெப் 1 முடிஞ்சது. ஸ்டெப் 2 என்னென்னு கேட்டிங்கன்னா, பையப்போ ஆகுது 30 பாயிண்ட் போகல, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா 60 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான், சரிங்களா. 60 பாயிண்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். 60 பாயிண்ட்டுங்கிறது ஒரு 50 பாயிண்டில் புக் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்குங்க. நமக்கு தேவை 20 பாயிண்ட்டு, சரிங்களா. 21 பாயிண்ட்டு தான் இருந்தாலும் ஒரு 40-45 பாயிண்ட் புக் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்குது. இது வரல அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. இது ஒரு எஜுகேஷன் வீடியோ. 20 பாயிண்ட் போதுன்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஆனால் டார்கெட் போச்சுன்னா நான் ஃபுல் டார்கெட்டில் எடுத்துக்குவேன். இது ஆர்கியூமெண்ட் பண்ணுறக்கோ இதுக்கு இது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை எடுத்துக்கலாம். இது ஒரு எஜுகேஷன் வீடியோ தான் நான் சொல்லியிருக்கேன். இதிலிருந்து நீங்கள் ஒரு 25 பாயிண்ட் புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம், 20 பாயிண்ட் புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம். 25 பாயிண்ட் புக் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஒரு 50 பாயிண்ட் எடுத்துங்க, 3ஆவது 75 பாயிண்ட் அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா 150 பாயிண்ட் மூவ் ஆக போகுது. நமக்கு தேவை 20 to 25 பாயிண்ட். ரேண்டமாக ஒரு 25 பாயிண்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேங்க. 901. இப்போ வந்து ஸ்டெப்பு, அதாவது ஃபஸ்ட் 2வது என்ட்ரி ஸ்டாப்ல சிக்கர் ஆச்சுன்னா 50 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். 3வது என்ட்ரி வந்து மறுபடியும் இந்த செல்ஃபியில் பண்ணுறீங்க, 50 பாயிண்ட் போகல அப்படின்னா 3வது என்ட்ரி வந்து 75 பாயிண்ட்டில் புக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்ராக்கில் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஓகே, அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இன்புட் கொடுத்தாச்சு 901. 91 கீழே விற்குங்க. 25 பாயிண்ட் ரேண்டமாக எடுத்துக்கலாமா, 30 பாயிண்ட் எடுத்துக்கலாமா? 30 நான் போடுறேன், என்ன தான் நடக்குன்னு பார்த்துருவோம். 7 எவ்வளோ வந்திருக்கு? 34. சரிங்களா, ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் விழுந்துருச்சு. சரிங்களா, நமக்கு தேவை 30 பாயிண்ட் கிடச்சிச்சு. ஓகேவா? அப்போது இன்றைக்கி 4ஆம் தேதி, பதினெட்டாந்தேதி அப்டேட் பண்ணேன், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலை. இன்றைக்கி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் அப்டேட் பண்ணிடுறேன். 4ஆம் தேதி இன்றைக்கி இன்புட் வந்து இது கீழே இருந்தால் நம்ம எக்ஸல் போட முடியுங்க. அதனால் நான் பின்னாடி இருந்தால் நமக்கு கிராஃப் ஆக்க முடியும். அதனால் இப்படி நான் ரிவர்ஸில் போகிறேன். 3901. ஓகே, 30 பாயிண்ட் கிடச்சிருச்சு. 2 லாட் ஒர்க் அவுட்டு. ஃபஸ்ட்டு 1 லாட் மினில் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா, அப்போது 2 லாட் 30 பாயிண்ட்னா எவ்வளோச்சு? 600 ஆயிடுச்சு. சரிங்களா, ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 6100, 6760, 6750 போட்டுக்கலாம், ரவுண்டாக இருக்கும். சரிங்களா, போட்டேன். ஓகே, 2 மினி பண்ணால் 600. ஓகேவா? அதுக்கு அடுத்த நாள் இங்கே 9:15, 3965. வீடியோ ஒரு படம் மாதிரி போகலாம். இது ஒரு எஜுகேஷன் வீடியோ, நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கூடாயில் 3965. ஆமாம், 3965. கால்குலேட், ஹை வால்டேஜ் கால்குலேட். விஷயத்தை நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது மார்க்கெட்டு. இப்போது பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் அவங்க பழைய கதை தான் பேசுகிறாங்க, லாஸுன்ட்டு. அதுக்காக சொல்கிறேன். 75க்கு மேலே பையப்போ 77 வச்சுட்டேன். பையப்போ ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸு 57. 55 ஸ்டாப் லாஸு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஆகலை. 77னா ஆல்மோஸ்ட்டு 107 டார்கெட் போகணும். ரைட்டா? 405. ஸோ டார்கெட் போயிடுச்சு. ஓகேவா? 4005 போயிடுச்சா? பாருங்கள், 5 போயிடுச்சு. ஸோ செகண்ட் டே 3965. ஃபஸ்ட் டேல 30 பாயிண்ட்டு கொடுத்துருச்சு. 2 மினி பண்ணுறோம். ஸோ 600. இது கூட ஒரு 600 ஆட் பண்ணுங்கள். 300 போட்டால் 7000. அப்புறம் 7300, 7350. சரிங்களா, லாஸு வருங்க. ப்ராஃபிட் மட்டுமே வரும்னு சொல்ல முடியாது, லாஸும் வரும். சரிங்களா, 7350. ஓகேவா? ஓகே, 3ஆவது நாள். இந்த நாள் முடிச்சிட்டோம். 3833 கொடுத்துருச்சுல, மறந்துடுது. 3833 நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. பார்ப்போம். கால்குலேட்டர் போயிடுங்க. குரூட் ஆயில் 3833 3833 தானே? ஆமாம், கால்குலேட் கொடுக்குறேன். ஹை வோல்டேஜ் கால்குலேட் ஆயிடுச்சு. லோட் ஆகிட்டே இருக்குது. 3 நாள் முடிஞ்சு கடைசி 10 நாள் என்ன நடந்துன்னு பார்த்துடலாம். நாங்கள் சொல்கிற ஸ்டாப் லாஸ் 1 பாயிண்ட் தாங்க ட்ரிகர் பாயிண்ட்டு. ட்ரிகர் பாயிண்ட் இல்லாமல் ஆர்டர் போட வேண்டாம். எக்ஸாக்ட் ஸ்டாப் லாஸும் கொடுக்க வேண்டாம். இது 43னா 44 கொடுத்துருங்க, 23னா 22 கொடுத்துருங்க, அவ்வளோதான். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ பைய போகும்? 18 மேலே போயிருக்கா. பைய வந்து 43க்கு மேலே. $46 பையப்போ ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸு 23.15 ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்போது இங்கே ஒரு 30 பாயிண்ட் லாஸ் பண்ணியிருப்பீங்க, இங்கே ஒரு 30 பாயிண்ட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? 30 60 பாயிண்ட் லாஸு. அப்போது இதுக்கு 90 பாயிண்ட் போகணும். ரைட்டா? மறுபடியும் பையப்போ ஆயிருக்கா? 43க்கு மேலே. எவ்வளோக்கு மேலே பையப்போ? 43க்கு மேலே பையப்போ. சரிங்களா? 46 ஐ வச்சுருந்தா ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சு. 15 வச்சுட்டா இங்கே 4 லாட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? 4 லாட் பண்ணியிருந்தீங்கன்னா சரி 2 லாட் தான் பண்ணியிருப்பீங்க. 2 லாட் பண்ணியிருப்பீங்க. 2 லாட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஒரு 600 லாஸு, இங்கே ஒரு 600 லாஸு. ஸோ 1200 லாஸு. ஓகேவா? அதுக்கு 3வது மறுபடியும் 43 கிடைக்காது. 3வது எண்ணிக்கு நம்ம 90 பாயிண்ட் போகணும். இல்லை போயிருக்கான்னு பார்த்துருவோம். நாற்பத்தி 3 இங்கே பிரேக் ஆகிடுச்சு. 43லேருந்து 90 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? ஓகே, 43லேருந்து 90 கணக்கு தான் வர மாட்டேங்கிறேன். ஓகே, 43லேருந்து 86 40 பாயிண்ட் போயிருக்கு. க்ளோசிங்கில் கவர் பண்ண தான் வச்சுக்கலாம். சரிங்களா? க்ளோசிங் 11 மணிக்கு எவ்வளோ ரேட்டு? 61. இது எவ்வளோ? சாரி, 3800. 100 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. சரி, நம்ம 90 பாயிண்ட் வந்திருக்கோம். ரைட்? ஓகே, அப்போ நான் கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டேன். வீடியோ கவனமாக கேளுங்க, எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. இந்த பணம் சம்மந்தப்பட்டமான விஷயம் நல்லா தெளிவாக பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 30 பாயிண்ட்டு இன்ட்டு 2 லாட் பண்ணுறோம். லாட் சைஸ் வந்து 10, 600 லாஸு. சரிங்களா? அடுத்தது இதே 600 லாஸு. ஸோ 1200 லாஸு இன்ட்டு 2 போட்டோம்னா 1200 நமக்கு லாஸ் காட்டுது. 1200 லாஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இப்போ 3வது என்ட்ரி நம்ம பண்ணுறோம் இல்லையா? அதே 2 லாட்டு 2 இன்ட்டு 90 பாயிண்ட் இல்லை? 90 பாயிண்ட்னா 180 பாயிண்ட்டு இன்ட்டு லாட் சைஸ் 10 1800. சரிங்களா? 1800 நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம்? மைனஸ் 1200. ஓகேவா? அப்போ நமக்கு 600 ப்ளஸ். ஓகேவா? இதில் எந்த மாற்றம் இல்லையில? ஓகே, ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுறீங்க. ஃபஸ்ட் என்ட்ரி ஏன்னா 3800 வரைக்கும் ஃபாஸ்ட்டாகனு சொல்லியிருக்கோம். ரைட்டாக? 3200 கீழே தான் நார்மல் வோல்டேஜ் 2 என்ட்ரியோடு நிறுத்தணும். 3200 டு 4200 வரைக்கும் 1000 பாயிண்ட் வந்து ஃபாஸ்ட்டாகில் தான் மூவ்மெண்ட் ஆகும். நம்ம 3200 கீழே இருந்தப்போ நம்ம வந்து நார்மல் வோல்டேஜ் 2 என்ட்ரி பண்ண சொன்னால் இப்போது இருக்குங்கேட்டி நம்ம ஃபாஸ்ட்டாகில் இருக்குங்கேட்டி நம்ம இது பண்ணுறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் என்ட்ரி பண்ணுறீங்க 2 லாட்டு 600 லாஸு. செகண்ட் என்ட்ரி 15 வச்சா இங்கே ஒரு 600 லாஸ் 1200. இந்த பையா பாய் 100 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. நம்ம 90 பாயிண்ட்டாக இருக்கிட்டு கொடுத்துட்டா நமக்கு 600 ப்ளஸ். மொத்தம் கூடாயில் பெர் டேக்கு நம்ம 20 பாயிண்ட்டு பிடிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு 600 ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆட் பண்ணிக்கிட்டா அப்போது ஃபஸ்ட் என்ட்ரி -30, செகண்ட் என்ட்ரி 2 லாட்டுங்க 2 லாட். ஓகேவா? -30. 3வது என்ட்ரியில் 90 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம 600 ப்ளஸில் போகிறோம். அப்போ 7350 ஒரு 600 போட்டுக்குங்க. 7350 ப்ளஸ் ஒரு 600 போட்டால் 7950. 7950. மார்க்கெட் எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டான டைரெக்ஷனில் போகாதுங்க. அதை புரிஞ்சிட்டாலே போதும். நீங்கள் மார்க்கெட் வந்து 3 விதமாக இருக்குது. நார்மல் ஜோன், மீடியம் ஜோன், ஃபாஸ்டேக். சரிங்களா? மீடியம் ஜோன்லலாம் வெறும் 40 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆகும். அப்போ நம்ம 20 பாயிண்டில் வர்றது புத்திசாலித்தனமாக இருக்கும். அது மார்க்கெட் மாற மாற உங்களுக்கு அப்டேஷன் கொடுப்போம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருவோம். நீங்களே பார்த்துக்கலாம். எப்படி நீங்களே பார்த்துக்கலான்னு சென்ஸு நீங்களே வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது நார்மல் ட்ரெண்டில் இருக்கா, ஃபாஸ்டேக்கில் இருக்கா, மீடியம் சோனில் இருக்காங்கிறத விஷயத்தை நான் உங்களுக்கு எல்லாமே ஓப்பனாக சொல்லி தரப்போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு இருக்கிறதுலே மிக கம்மியான அமௌண்ட் நினைக்கிறேன். அவ்வளோதான் நாங்கள் வாங்குவோம். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 3884. சரிங்களா? 10 நாள் பார்க்குறேன்னு கேட்டு வீடியோ கொஞ்சம் லாங்காக போகலாம். கூடாயில் 3884. கால்குலேட் ஹை வோல்டேஜ் வர அப்கமிங் ப்ராடக்ட் பார்த்திங்கனால உங்களுக்கு ஒரு ரீசன்ட் லோ, ரீசன்ட் ஹை, 1 ஹவரு, 4 ஹவரு, வீக்லி, மந்த்லி, இயர்லி எந்த ஒரு ரீசன்ட் ஹை, ரீசன்ட் லோ போட்டு சிஎம்பி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கூடாயினா கூடாயிலோட ஜாதகம், அதாவது இப்போ 3800 இருக்குன்னா அது 9000 வரைக்கும், கீழே வந்து 1990 வரைக்கும் எல்லா லெவலும் உங்களுக்கு காட்டிடும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரோம். சரிங்களா? இதில் வந்து 3894, 74. சரிங்களா? இது 2 தான் பார்க்கணும். 94, 74 மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கிராஃப் ஸ்கோர் லைட்டே இருக்கும். இங்கே தானே 3884 தானே, இது நான் பார்த்துட்டோம். 84. ஓகே, இங்கே பையப்பா ஆயிருக்கு. சரிங்களா? 84னா ஆமாம், 94க்கு மேலே பையப்பா ஆகிருக்கு. 93 தான் வச்சுருக்கு. நமக்கு எவ்வளோ பையப்போ? 94க்கு மேலே பையப்பா ஆகலை. ஒரு பாயிண்ட் ட்ரிகர் பாயிண்ட் சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. ஓகே, அப்போ செல்பில் ஆகிருக்கு. 74 கீழே, 74 கீழே 30 பாயிண்ட் வந்துச்சா? வரல. 74லேருந்து 39னா எத்தனை பாயிண்ட் ஆச்சு? 50ன்னு வச்சாலும் 24 பாயிண்ட் தான் வந்திருக்கு. ஆனால் லெவலுக்கு ஒபே பண்ணியிருக்கு, அதை பார்த்துக்குங்க. லெவலுக்கு கரெக்டாக ஒபே பண்ணியிருக்கு. ஸ்டாப்லாஸ் ஸ்டிக்கர் அப்படி வச்சாலும் மறுபடியும் 94க்கு மேலே போய் இங்கே பை ஆயிடுச்சு. இதுக்கு எவ்வளோ பாயிண்ட் போகணும்? 94க்கு மேலே போய் 38. ஆல்மோஸ்ட்டு 94னால் இதில் ஒரு 6, 40, 45 பாயிண்ட் போயிடுச்சு. சரிங்களா? 50 பாயிண்ட்டே போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஒரு ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ மோடி சொல்கிறேன். 3884. ஃபஸ்ட் 20 30 பாயிண்ட் லாஸு. 30 பாயிண்ட்டுங்கிறது 30 பாயிண்ட்டு 2 லாட்னா இதாக வந்துடும். செகண்ட் என்ட்ரி நமக்கு 50 பாயிண்ட் ப்ளஸ்ஸு வச்சிட்டாலும் நமக்கு கிடச்சது எவ்வளோ இருக்கும்? 50 பாயிண்ட்டுன்னா 38, 84, 74 மேலே போய், சரி 74 மேலே போய் 38னா ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட், 58 பாயிண்ட் போயிடுச்சு. நம்ம 50 பாயிண்ட் ரவுண்ட் எடுத்துக்குவோம். அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் கூட இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோச்சு? 50 லாட் சைஸ் 10 × 2 லாட்டு 1000 ரூபா ப்ளஸ்ஸுங்க. 1000 ரூபாவில் 600 ரூபா லாஸ் பண்ணியிருப்போம். நமக்கு 400 ரூபா வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இங்கே ஒரு 400 ஆட் பண்ணிக்கணும். 7950 ப்ளஸ் ஒரு 400, 7950 ப்ளஸ்ஸு ஒரு 400 கொடுத்தா 8350. 8350 இந்த லெவல் கிராஸ் ஆகும்போது நம்ம 2 என்ட்ரிக்கு போயிடுவோம். மறந்துடாதீங்க. அதான் உங்களுக்கு க்ரீன் கலர் போட்டு வச்சுட்டேன், இதை ப்ரூஃபாக இருக்கட்டும்ன்ற. ஓகேவா? அடுத்த நாள் ஒரு வீடியோ வர ஓடிட்டே இருக்குது. 34 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து கிளான்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே போயிடலாம். எந்த கிராஃப் பார்த்தோம்? இது பார்த்துட்டோம்ல, இது பார்த்துட்டோம். இப்போ நான் ரவுண்ட் ஆஃப்லேயே பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீடியோ ரொம்ப லாங் போனாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. 18 9 மணி எங்கே இங்கே இருக்குது. 3927 சரிங்களா. அப்போ 27னா ஒரு 14 பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க. அப்போது 17 கீழே செல்லாயிருக்கும் சரிங்களா. 17 கீழே செல்லாயிருந்ததுன்னா 95 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஃபுல் டார்கெட் போல் சரிங்களா. பையா போல் ஃபுல் டார்கெட் போயிருக்கோம் சரிங்களா. பையா போனால் எவ்வளோ வரும் போட்டு காட்டிடுவா. சரி ஆனந்தம் இருக்கும் சொல்கிறது ஒழுங்காகவே சொல்லிடுவோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பார்த்துட்டோம். இதோட இன்புட் வந்து 3827. ஹை வால்ட்டு 10 ஸ்கிரிப்ட் வந்து என்னோடய வியூ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வியூ இருக்கோ இதை வச்சு நீங்கள் பாருங்கள், தப்பு இல்லை சரிங்களா. இதில் வந்துட்டு நீங்கள் அன்றைக்கி அப்படி சொல்லிட்டீங்க, இன்றைக்கி இப்படி சொல்லிட்டீங்க, அது அப்போல்ல இது போல் அப்படின்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையில்லைங்க. இது ஒரு எஜுகேஷன் வீடியோ, இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. நான் பண்ணால் இப்படி பண்ணுவேன், நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறத நீங்கள் தான் இப்படி பண்ணணும். 37க்கு மேலே போய் 17 கீழே செல். 37 போல் 17 கிலோ செல்லாயிருக்கு. 95 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் லெவல் கோவே பண்ணியிருக்கு. 17 கிலோ செல்லாயிருக்கு. ஆனால் எவ்வளோ வந்திருக்கிட்டாக 95 வந்திருக்கு. அப்போ 95 கணக்கு போட்டுருங்க. அதில் ஒரு 17, இதில் ஒரு 5, 22 பாயிண்ட் தான் போயிருக்கு. ஸோ 25 பாயிண்ட்னு அட்லீஸ்ட் வரணும், வரல அப்படின்னு வச்சுக்கலாம். 17 37 கீழே இந்த இன்புட்டு 37க்கு மேலே போய் 37க்கு மேலே போய் 32 36 37 இங்கே கட் ஆகிருக்கும். 37க்கு மேலே போச்சுன்னா இது கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் போயிருக்கு. நமக்கு 60 பாயிண்ட் வந்தால் முடிச்சுது. ஸோ டார்கெட் வந்துருச்சு. அப்படி ஒரு 50 பாயிண்ட் ரவுண்டாகவே எடுத்துக்கலாம். 100 பாயிண்ட் போயிருக்கு, நம்ம 50 பாயிண்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு 20 பாயிண்ட் லாஸ். 20 இன்ட்டு லாஸ் இஸ் 10 இன்ட்டு 2 லாட் பண்ணுறோம் இல்லையா. 400 ரூபா லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, 400 ரூபா லாஸ் ஆகிருக்கு. 600 சொல்லிட்டேன், பரவாயில்ல, ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தானே. 400 ரூபா தான் லாஸ் ஆகிடுச்சுலாம் 2 லாட்டுக்கு. ஓகே, அப்போது அப்படி பார்த்தா 400 ரூபா லாஸ் ஆகிடுச்சு. மவுடி வந்து நமக்கு 60 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. 60 இன்ட்டு 2 லாட் பண்ணுறீங்க இன்ட்டு லாட் சைஸ் 10 1200 ரூபா. அப்போ கழிச்சா 800 ரூபா நமக்கு ப்ளஸ்ஸு சரிங்களா. 800 ரூபா ப்ளஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன வச்சுருக்கோம் கேபிட்டல் 8350 ரூபா சரிங்களா. 8350 ரூபா 8350 ரூபா இல்லை ப்ளஸ்ஸு 800 ரூபா ஆட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 400 ரூபா லாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 1500 ரூபா ப்ளஸ் பண்ணி 1200 ரூபா ப்ளஸ் பண்ணியிருக்கோம். 400 ரூபா மைனஸ் பண்ணால் 800 ஆச்சு சரிங்களா. 800. ஸோ நம்ம ப்ளஸ் 800 ஆட் பண்ணால் எவ்வளோ இருந்துச்சு 9150 ரூபா. ₹9,150. மார்க்கெட் மாற மாற நம்மளும் மாற்றிக்கணுமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றிக்கணுங்க சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து -30 இங்கே நான் போட்டு வந்துடுறேன். ஒரு படம் மாதிரி போதில்லை. ரெண்டாவது நமக்கு ஒரு 60 பாயிண்ட்டு ஓகே. ஆனால் நான் 50 பாயிண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் போட்டேன் ஓகேவா. 9150 ரூபா 10,000 ரூபா கிராஸ் பண்ணும்போது நீங்கள் 3 மினி பண்ணலாம். 9,000 கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் 3000 ரூபாய்க்கு 3 மினி ஸ்டார்ட் பண்ணோம். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவோட உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன்னா அடுத்த வாரம் வந்து இப்போது இந்த 10 நாள் 2 பண்ண மாதிரி நீங்கள் நினச்சிட்டு பண்ணுங்கள், அசியூம் பண்ணதா ஓகேவா. முடிஞ்சது ஓகே. அடேங்கப்பா, இந்த நாள் பயங்கரமாக இருக்கே. ஓகே, இது நம்ம பார்த்தே ஆகணும். இது 9 மணி 29ஆம் தேதி. இது பார்த்துட்டுமா 3722. இது எப்படி ஆல்மோஸ்ட்டு ஐயோ 3722 கூட 1822 sure. Calculate. உங்களுக்காக தாங்க இந்த டைம் எடுத்துட்டு போறேன். எனக்கு எடுத்துட்டு போனா இது கிடையாது. ஏன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சு கிளியரா பண்ணணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பண்ணணும்ங்கற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் என்னோட டெடிகேட் உள்ள போறேன். அது வந்து டைம் திங்குதுன்னா எனக்கு தெரியல. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபுல்லாக கேளுங்க, இல்லை கடைசியில் ஓட்டி பார்த்துக்குங்க, தப்பு இல்லை. ஏன்னா இவ்வளோ நேரம் வீடியோ கேட்குறதும் ரொம்ப டயர்டாயிரும். ஏன்னா இவ்வளோ ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது இவ்வளோ பண்ணணுங்கிற தாட் கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறது எங்களோட விஷயம். ஓகே, எது கீழே பையப்போ எது கீழே செல் பிலோ 10 வந்துருக்கலாமே, தப்பு பண்ணிட்டேனே. 12 கீழே செல் பிலோ 13 தான் லோ. ஓகே, அப்போ செல் பிலோ ஆகலை. கிராஃபில் 1 or 2 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகலாம், சரிங்களா? அதுக்காக இது ஒரு தப்புன்னு நினச்சி ப்ளேம் பண்ணவும் வேண்டாம். 13 கீழே செல் பிலோ ஆகலை, பையப்போ ஆகிருக்கும், ஸ்டாப் ஹிட் ஆகிருச்சு, மறுபடியும் செல் பிலோ ஆகிருக்கும். அதுக்குன்னு டார்கெட் போகல. எகெயின் பையப்போ ஆச்சுன்னா மேலே போயிருக்கா? பையப்போ வந்து எதுக்கு மேலே ஆகிருக்குண்ணா? 22னா 32க்கு மேலே பையப்போ ஆயிடுச்சு, ஃபுல் டார்கெட் போகல. 32னா அது கீழே செல்பில் அவ்வளோ இருக்கும். 12 கீழே செல்பிலோ, அது ஆகி டார்கெட் வரல. மறுபடியும் 32 பையப்போ ஆகிருக்கும். அப்போது நம்ம 90 பாயிண்ட் வெயிட் பண்ணோம். 32க்கு மேலே பையப்போ ஆயிடுச்சு, சரிங்களா? இங்கேயே ஆயிடுச்சு. 38, சரி, இந்த இடத்துல ஆயிருக்கு. 38 738 ஹை எவ்வளோ? அப்பா, 100 பாயிண்ட் போயிடுச்சு. அப்போது நமக்கு என்ன, ஃபஸ்ட் என்ட்ரியில் 2 லாட் பண்ணியிருப்பீங்க. 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் தானே? அதில் எந்த மாற்றம் இருக்கா? ரிஸ்க் 20 பாயிண்ட், ஓகேவா? 20 பாயிண்டில் பாருங்கள், 21 20 ஆயிடுச்சு பாருங்கள். அப்போது 20 பாயிண்ட்டு 2 × 20 × லாட் சைஸ் 10 400 லாஸு. அதே மாதிரி 2வது டைமும் 400 லாஸு ப்ளஸ் 400 ஆட் பண்ணிக்கிறேன், 800 லாஸு. 800 லாஸ் இருக்குது. 3வது டைம் நமக்கு 90 பாயிண்ட் போயிருக்கு. 90 பாயிண்ட் வேண்டாம், 75 பாயிண்ட் வச்சுக்கலாம். இன்ட்டு லாட் சைஸ் 10 இன்ட்டு 2 லாட் பண்ணியிருப்பீங்க, 1500 மைனஸ், அப்போ மைனஸ் 800, சரிங்களா? 800 கொடுத்தா 700 நமக்கு ப்ளஸ் அன்றைக்கி, சரிங்களா? 700 பிடிச்சாச்சு. அது எக்ஸலில் ரெடி பண்ணிடுறேன், கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாங்க. இதோட இன்புட் வந்து 3822 3722. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது நம்மளாம் காமனாக சேர்ந்து இது வருதா வரலையான்னு நம்ம பார்க்குறோம், ஓகேவா? -30 கிடையாது, ஆக்சுவலாக 20. நான் 30ன்னு போட்டு வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் கொஞ்சம் தவறு இருக்குது, ஆனால் டார்கெட் என்னமோ கரெக்டு தான், சரிங்களா? இதை வந்து 20ன்னு மாற்றணும். இப்போல்லாம் மாற்றிட்டு இருந்தால் நீங்கள் வீடியோ கேட்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு 20 பாயிண்ட் லாஸு மைனஸ் 20 பாயிண்ட் லாஸ். ஓகே, செகண்ட் என்ட்ரியில் 20 பாயிண்ட் லாஸ். 20 பாயிண்ட்னா 40 பாயிண்ட். நம்ம 2 லாட் ஒர்க் அவுட் வந்திருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லித்தரமாக பார்த்துருப்பீங்க. நல்லா வேலை செய்யும் ஒரு டைம். 90 பாயிண்ட் போயிடுச்சு நம்ம. ஆனால் 90 பாயிண்ட் போனதான் கன்சிடர் பண்ணல, நான் 75 பாயிண்ட் தான் வச்சுருக்கேன். அப்படி பார்க்கும்போது இது கூட நம்ம 700 ஆட் பண்ணணும். அப்போது ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். டேய், இப்போ 9150 ப்ளஸ் ஒரு 700 போட்டோம்னா 8850. ஓகேவா? நமக்கு தேவை கூட இல்லை 20 பாயிண்ட், அவ்வளோதான். 1 2 3 4 5 6 நாள் முடிஞ்சுங்க. இங்கே கடகடன்னு 4-5 நாள் பார்க்கணும். இது பார்த்துட்டோம். இது சிங்கிள் சைடு மார்க்கெட் டேரெக்டாகவே போட்டுக்கிறேன். இன்புட் எடுத்துகிட்டு 3801 டேரெக்டாகவே 30 பாயிண்ட் போயிடுச்சு. 3801 டேரெக்டாகவே எடுத்துகிட்டேன். டார்கெட் போயிருக்கு 30 பாயிண்ட்டு. 2 லாட் பண்ணியிருந்தால் 600 ஆட் பண்ணுங்க. இது கூட 9850 ப்ளஸ் 600. நான் கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டா 9850 ப்ளஸ்ஸு ஒரு 600 10,450, சரிங்களா? 10,450. ஓகே, அடுத்த நாள் நீங்கள் உங்களுக்கு வீடியோ கேட்க போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த இன்புட் கொடுத்து நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த நாளும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்க. சிங்கிள் சைடு மார்க்கெட்டு 3836 அப்படியே கீழே வந்துடுச்சு. நமக்கு தேவை 30 பாயிண்ட்டு அல்லது 25 பாயிண்ட்டு. 3836 6 30 பாயிண்ட்டு 2 நாள் பண்ணுறோம். ஸோ 60 பாயிண்ட்டு 60 இன்ட்டு போட்டோம்னா 600 ரூபா. அப்போது 11,000 எவ்வளோ வருது? 11,000 எவ்வளோ வருது? ஐயோ கணக்கு தான் வராது நமக்கு. 11,050 கணக்கு சொல்லித்தரவனுக்கே கணக்கு வராதா அப்படிங்கிறீங்களா? இல்லை, வீடியோ பார்த்துட்டு பேசுறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் பேசி பாருங்களேன். இதுக்கே ட்ரைனிங் நான் 40 வீடியோ அழிச்சு தான் இதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் நான் பார்க்கணும். ஏன்னா 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அப்டேட் பண்ணேன். சனி ஞாயிறு 21ஆம் தேதி வரைக்கும் நான் பார்க்கணும். சரிங்களா, அதுக்கு உடனே கமெண்ட் போட்டுறீங்க அந்த 2 நாள் எங்கே அப்படின்னு கேட்பீங்க. ஐயோ ஐயோ நல்லதான் ஒரு ப்ராடக்ட் தெளிவாக இருக்கிறீங்க. சரிங்களா, 47 3747 55 தான் போயிருக்கு. 57க்கு மேலே தான் பைய போகிறோம். ஆகலை, செல்பிலோ ஆகிருக்கு. ஸ்டாப்லாஸ் ஹிட்டு வாங்க, இங்கே 3 ஹிட் ஆகிருக்கும். கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா, அந்த டே வந்து ஹிட் ஆனதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 3747 ப்ராஃபிட்டே சொல்கிறது சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல, அப்படின்ட்டு இல்லை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுன்னு வரதான் சொல்கிறேன். 3747 ஹை வால்டைல் கார்கெக்டல் கார்கெக்டல். கூடுதலுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஈவினிங் டைம் நைட் டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் போட்டு பாருங்கள். இப்போ ஒரு விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப எதுக்கு 100 நாள் வச்சுருக்குன்னு கேட்டேன்னா, உங்களுக்கு போட போட பழகிடும், திருத்தமாக தெரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக பண்ணுவீங்கிறது தான். இப்போ 100 நாள் பண்ணுறவங்கிற விஷயத்தை நான் எடுத்துருக்கேன்னா இந்த விஷயம் எனக்கு புரியும், தெரியும், தெளிவாக பண்ணுறேன் அப்படிங்கிற நோக்கம் தான். 57 37. அதனால ஒரு விஷயத்த முடிஞ்சால் இப்போ நான் 100 நாள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவு இருக்கும். நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு பாடமாக இருக்கும். இது இந்த ப்ராஜெக்ட்டு நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது தோணும். பண்ணதால் எல்லாம் ஆல்ரெடி பண்ணாதாங்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேணும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் பண்ணுறேன். 37 இங்கே பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம். இது தானே நமக்கு ஸ்டாப் அடிச்சு. இதான் இந்த நாள் தான் பார்க்கணுன்றோம். இன்றைக்கி தேதி வந்து 22. சரிங்களா, நம்ம 21ஆம் தேதி வரைக்கும் பார்க்கணும். ஒரு நாள் பேலன்ஸ் இருக்குது. 3755 சாரி நமக்கு 3747 மெயின் புட்டு எங்கே இருந்தது? இங்கே இருந்தது. ஓகே, பையப்போ ஆகலை. 3747 57க்கு மேலே தான் பை வரும். வரல. 37 கீழே செல்பிலோ. 36 வச்சுட்டா செல்பிலோ ஆயிடுச்சு. ஸ்டாப் ஹிட் ஆகிருக்காது. இங்கே லோ பாருங்கள் 27 10 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. மறுபடியும் போய் ஸ்டாப் ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஹிட் ஆகிடுச்சா? ஆமாம், 59 ஸ்டாப் ஹிட் ஆகிடுச்சு. பை அப்போ பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது என்ட்ரி 50 எவ்வளோ மேலே? 57க்கு மேலே ரைட்டா? சரி, 47க்கு மேலே பையப்பா பண்ணியிருப்பீங்க. 47 57க்கு மேலே பையப்பா பண்ணியிருப்பீங்க. 76 வரைக்கும் தான் போயிருக்கு. 20 பாயிண்ட் நமக்கு போயிருக்கு. லெவலுக்கு ஒப்பே பண்ணியிருக்கு. இருந்தாலும் 20 பாயிண்ட் கொடுத்தாலும் நமக்கு டார்கெட் இல்லை. அட்லீஸ்ட் 25 பாயிண்ட் வரணும். 3ஆவது என்ட்ரியும் ஸ்டாப் டிக்கருங்க. ஓகேவா, 3ஆவது என்ட்ரி ஸ்டாப் டிக்கர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேட்டர் எடுத்துடணும். 10,000 11,050 ரூபா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 400 ரூபா லாஸு, ஸ்டாப் டிக்கரு. மறுபடியும் ஒரு 400 சரி ப்ளஸ் ஒரு 400 ரூபா லாஸு, ஸ்டாப் டிக்கரு. ப்ளஸ் ஒரு 400 ரூபா ஸ்டாப் டிக்கரு. ஸோ 1,200 ரூபா லாஸ். எந்த மாற்றம் கிடையாது. இதோட இன்புட் வந்து 3747 3747 ஓகே. 3 என்ட்ரியும் 30 பாயிண்ட்டுன்னு 20 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் இல்லையா? 20 மைனஸ் 20 சாரி, அப்படியே ப்ராடக்ட் அப்படியே மோல்ட் ஆகிட்டு போகுது. பார்த்தீங்களா, 20 எப்படி நம்ம உங்களுக்கே தெரியாமல் அது பாட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிருந்தா நல்லபடியாக கொண்டு போவேன். ஒரு 6 மாதம் கழிச்சு பேக் டெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். 6 மாதம் தேவையில்லை. இப்போ இன்றைக்கி நமக்கு 1200 லாஸ், சரிங்களா? 1200 நான் என்ன பண்ணுறேன், ரவுண்டாக 2000 போட்டுக்கிறேன். ஏன்னா நான் எதாவது தப்பு பண்ணியிருக்கலாம்ல, அது மேபி எதாவது நடத்திருக்கலாம். ஏன்னா இங்கே ஒருத்தர் ஏதோ ஒரு நாள் ட்ரிகர்ன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தார். அதுக்காக முடியும் நான் ஒரு 600 காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன். ரெட் டே, ஓகே. லெட்ரு வந்து ஒயிட் கொடுத்துடலாமா, க்ரீன் கொடுத்துடலாமா, ப்ளூ கொடுத்துடலாமா, எதுவும் தெரிய மாட்டேங்குது. என்ன கொடுக்கலாம்? ஒயிட்டே காட்ட மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, எல்லாம் கொடுத்துட்டு கொடுங்க. இன்றைக்கி ஒரு ரெட் டே, ஓகே. அப்போது நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 2000 கழிச்சா 8050 ரூபா இருக்கும், சரிங்களா? 8050 ரூபா வைக்கிது. கால்குலேட்டர் தேவையா? ஷூ கால்குலேட்டருக்கு போகுது. சாரி 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 சரி 11,050 ரூபா இருந்தது. 2000 ரூபா லாஸ்ட்னு போட்டேன். ஒரு 800 எக்ஸ்ட்ரா போட்டேன். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அன்றைக்கி ட்ரிகர்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் செக் பண்ணேன், ட்ரிகர் ஆகலை. ஒரு பாயிண்ட் ட்ரிகர் பாயிண்ட் வைக்காமல் ட்ரேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அது என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கமாண்டில் பார்த்து அப்டேட் பண்ணுறேன், அது பார்க்க டைம் இல்லை. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ட்ரிகர்னு சொல்லியிருந்தார். அப்போது நமக்கு 8050 ரூபா நம்ம கையில் இருக்குது, ஓகேவா? இப்படி பண்ணியிருந்தா இந்த நாள், ஓகே. அப்புறம் அடுத்த நாள் ஆனால் லெவலுக்கு ஓபி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி டார்கெட் வந்துச்சுக்கேன். இன்றைக்கி சேர்த்து போட்டுக்கிட்டா ப்ளீஸுங்க. 24ஆ? சரி, ஓகே. இன்னும் 10 பாயிண்ட் வந்திருக்கா? சரி, ஓகே ஓகே. வரட்டு அந்த வீடியோ மணிக்குள்ளே வந்து நினைக்கிறேன். நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம்ல, முடிவிட்டோம். படம் முடிச்சுட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே டார்கெட் வந்துடுறேன். இது பார்த்துட்டோம். இன்றைக்கி தான் நம்மளை அள்ளி எடுத்தார், இதையும் பார்த்துட்டோம். இந்த நாள் சொல்லவே வேண்டாங்க. 22ஆம் தேதி, ஓகேவா? 22 பாருங்கள், கடைசி வரைக்கும் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, செக் பண்ணிக்கோங்க. 19 ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை. 20 அப்போ 21ஆம் தேதி எங்கே போச்சுன்னு கேட்குறீங்களா? சரி, ஓகே, அதுக்கு ஒரு 800 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி ஒரே டேயில் 600 போயிடுச்சு, இல்லை எந்த மாற்றம் இல்லையில? ஓகே, அப்படி இன்புட் பார்க்க மறந்துட்டேன். ஒரே நிமிஷங்க. அது சிங்கிள் சைட் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்க வேண்டாம். அதில் ஏதோ கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதோடய இன்புட் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சும்மா இன்புட் வந்து வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. வீடியோ டைம் அது எப்போது நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். 21, 22 நான் இந்த எக்ஸல் அப்டேட் பண்ணிடுறேன். கிராஃப் இல்லை, ரன் ஆக மாட்டேங்குது, சரிங்களா? அது ஒரு 600 ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன். 8600 வச்சுக்கலாம். அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அப்போது நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் இங்கே ஆட் பண்ணுங்கள். 8650 ரூபா, ஆல்மோஸ்ட்டு 9000 ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா 8650 நம்ம 3000 ஸ்டார்ட் பண்ணோம், சரிங்க? 3000 ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் 22 டேஸ் முடிச்சிட்டோம். இன்னும் 2 நாள் பேலன்ஸ் இருக்குது, அதை அப்டேட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அது என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21, டிசம்பர் 22. நான் கிராஃப் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணிடுறேன். கிராஃப் லோட் ஆக மாட்டேங்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 8650 ரூபா இருக்குது. அந்த 2 நாள் போக நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்கமிங் டேஸில் இது ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோங்க. 3 லாட்ஸ் பண்ணலாம், சரிங்களா? 3 லாட்ஸ் வந்து ஒவ்வொரு என்ட்ரிக்கும் 30 பாயிண்ட் அப்படின்னு ஒரு 25 பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாங்க. ஹாப்பி ட்ரேடிங். எத்தனை நேரம் வீடியோ இணைந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு 10 டேஸ் கழிச்சு நம்ம மீட் பண்ணலாம். முடிஞ்சால் வீக்லி அப்டேட் பண்ண பார்க்குறேன். இப்போது உங்களுக்காக ஒரு ப்ராடக்ட் போயிட்டுருக்கு, அதான் மோஸ்ட் வாண்டட்னு சொல்லிட்டு. நாட் ஈவன் இந்தியன் மார்க்கெட்டு, கரன்சி, கிரிப்டோ கரன்சி, நாஸ்டாக்கு, டவ் ஜோனு, நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, நம்பர் மட்டும் கொடுங்க, உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி தந்துடும். அப்புறம் கிரிப்டோ கரன்சி எல்லாமே கொடுக்க போகிறாங்க. பெரிய ப்ராஜெக்ட் 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக வந்து வீடியோ கொஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்குறோம். இருந்தாலும் நம்ம சொன்னோம் இல்லையா, மேஜிக் ஸ்டிக்ஸு, 3 கேண்டில் 6, 3 கேண்டில் வந்து 6 கேண்டில் வரப்போகுது, 9 கேண்டில் வரப்போகுது. ஷார்ட் டைமுக்கு என்ன பண்ணணும், லாங் டைமுக்கு என்ன பண்ணணும், ஈக்குட்டி இருக்கிற அத்தனை ஸ்கிரிப்ட் அனலைஸு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ இருக்குது.